டா ஃபைவ் சயின்ஸ் கொஸ்டின்னு ஓகேங்களா டென்த் ஸ்டாண்டர்ட் புதிய அறிவியல் புத்தகத்திலிருந்து பக்கா நம்பர் எண்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டில் ஓகேங்களா கதிரியக்கம் அதோடய பயன்பாடுகள் அப்படின்னு ஒரு தலைப்புக்கு கீழே இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கதிரியக்கம் அதிலிருந்து உருவாகும் ஐசோடோப்புகளோட பயன்கள் ஃபஸ்ட்டு ஐசோட்டோப்பு அப்படின்னு நான் என்னென்னு சொல்லிடுறேன் ஒத்த அணியன் வேறுபட்டை நிறையன் கொண்ட அனைத்துமே ஐசோட்டோப்பு தான் அப்போ ஒவ்வொரு ஐசோடோப்பும் மருத்துவத்துறையில் எந்தெந்த நோய்களை குணப்படுத்த பயன்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம எந்த தலைப்புக்கு கீழே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோடோப்புகளோட பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஐசோடோப் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒத்த அணியன் வேறுபட்ட நிறையன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவும் ஐசோடோப்பு எது இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவும் ஐசோடோப்பு எது இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவும் ஐசோடோப்பு சோடியம் இருபத்தி நாலு நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போ இதயம் எவ்வளோ மணி நேரம் செயல்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆமாம் ஒரு நாள் முழுவதும் இதயம் என்ன செய்யும் துடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இதயம் சீராக செயல்பட வைக்க உதவும் ஐசோடோப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா சோடியம் இருபத்தி நாலு அப்போ இதயம்னாலே இருபத்தி நாலு மணி நேரமும் ஏங்கிக்கிட்டே இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஷார்ட் கட்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் முன் கழுத்து கலளை நோயை குணப்படுத்த உதவுவது எது நல்லா கவனிச்சுக்கோங்க முன் கழுத்து கலலை நோயை குணப்படுத்த உதவுவது எது ஆன்சர் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இப்போ கழுத்து கலளை நோய் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பில் அயோடின் குறைபாட்டினால் ஏற்படுவது தான் இந்த கழுத்து கலலை அதாவது கழுத்தும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நோய்க்கான அறிகுறி என்னென்னா கழுத்தும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இது எதனால் இந்த குறைபாடு ஏற்படுதுன்னா உப்புல அயோடின் சத்து குறைவாக இருக்கிறதுனால அதுதான் இந்த கொஸ்டின் அப்போ முன்களுத்து களலை நோயை குணப்படுத்த உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு எதுன்னு கேட்டால் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போ முன்கழுத்து கலலை நோயை குணப்படுத்த உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இதயம் சீராக செயல்பட வைக்க உதவும் ஐசோடோப்பு சோடியம் இருபத்தி நாலு இதயம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் உதவுவது எது இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் உதவுவது எது ரத்த சோகையினால வேற ஒன்றும் இல்லை இந்த சின்ன குழந்தைய வந்து என்ன செய்வாங்க பேப்பரை திம்பாங்க மண்ணை திம்பாங்க குச்சியை திம்பாங்க சாப்பீஸை தின்பாங்கள் ஒரு சில குழந்தைகள் அப்போ அவங்களுக்குலாம் எந்த சோகை இருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை நோய் இருக்கும் அந்த இரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இரும்பு சத்து குறைவு இருக்கிறனால தான் அந்த நோய் ஏற்படும் அதை குணப்படுத்துறதுக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் எந்த கதிரிக்கை ஐசட்டோப்பு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஐம்பத்தி ஒம்போது ஓகேங்களா எஃப்இ இரும்புனா எஃப்இ ஓகேங்களா அப்போ இரும்பு ஐம்பத்தி ஒம்போது தான் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் உதவுகிறது இந்த மூணு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிச்சுக்கோங்க அப்போ ரத்த சோகையை அடையாளம் காண உதவும் கதிரை கைசோ டோப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இரும்பு ஐம்பத்தி ஒம்போது அடுத்து தோல் சிகிச்சை சாரி சாரி தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுவது எது நல்லா கவனிச்சுக்கோங்க தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுவது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுவது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு தோல் எப்பயுமே எப்படி இருக்கணும் பலபலப்பாக இருக்கணும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தோல் எப்பயுமே எப்படி இருக்கணும் பலபலப்பாக இருக்கணும் இது ஷார்ட்கட்டு அப்போ தோல் நோய் சிகிச்சையில் பய பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு பாஸ்பரஸ் பி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுவது எது அல்லது தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது தங்கம் ஏ நூற்றி தொண்ணூற்றி எட்டு தங்கம் நூற்றி தொண்ணூத்தி எட்டு தான் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு அப்போ தோல் சிகிச்சைனா பாஸ்பரஸ் தோல் புற்று தங்கம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு தங்கம்னா ஏ யு நூத்தி எட்டு அப்ப இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த அஞ்சு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது எந்த அளவு படிக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மார்க் ஷுவராக கிடைக்கும் அப்போ இதையும் சீராக செயல்பட வைக்க உதவும் கதிரை கைசோட்டப்பு சோடியம் இருபத்தி நாலு முன் கழுத்துக்கலை நோயை குணப்படுத்த பயன்படுவது அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இரத்த சோகை நோயை கண்டறியவும் அதை குணப்படுத்தவும் பயன்படுவது இரும்பு ஐம்பத்தி ஒம்போது தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுவது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு தோல் புற்றுநோயை குணப்படுத்த உதவும் கதிரை கைசோட்டோப்பு தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு